வகையான மண்கள் இருக்கின்றன, பல வகையான மண்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு இடத்திலேயும் வெவ்வேறு வகையான மண்கள் காணப்படும். அதை பத்தி பார்த்தோம். மண்ணினுடைய வகைகள், எக்கல் மண், அதாவது வண்டல் மண், களிமண், சரளை மண், மீன் மணல் மண், இதெல்லாம் நாம பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த மண்கள் ஒரே மாதிரியாக தண்ணீரை சேமித்து வைப்பதில்லை. நாம் பார்த்த மண் வகைகளில் அனைத்து மண்களும் ஒரே மாதிரி மண்ணை சேமிச்சு வைக்கிறது இல்லைன்னு பார்த்தோம். அதில் நம்ம ரெண்டு சோதனைகள் செய்து பார்த்தோம். அதில் நமக்கு கிடைச்சது செம்மண் கூடுதலாக தண்ணீரை சேமித்து வைக்குது. சில வகையான மண்கள் மட்டும்தான் தண்ணீரை கூடுதலாக சேமித்து வைக்கும் அப்படிங்கிறதை நாம் பார்த்தோம். அந்த தண்ணீரை சேமித்து வைக்கக்கூடிய மண்ணில் தான் விவசாயம் நன்றாக வளரும் அப்படிங்கிறதையும் நாம் பார்த்தோம். அதற்கும் நாம ஒரு சோதனையை செய்து பார்த்தோம். அந்த சோதனைகளை வீட்டுக்கு போய் செய்து பார்த்துட்டு நீங்க சோதனை குறிப்பை உங்களுடைய குறிப்பேடுகளில் எழுதி வைக்க நாம சொல்லியிருந்தோம். அதற்காக நாம செய்த சோதனைகள், மூன்று சிரட்டைகள் எடுத்து அதுல பஞ்சு வச்சு மூன்று வகையான மண்களை நிரப்பி அதுல தண்ணி ஊற்றி பார்த்து எந்த மண் சேகரிக்கிறது கூடுதலாக தண்ணீரை சேமித்து வைக்கிறதுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சோம். எல்லாம் கண்டுபிடிச்ச உடனே மணிக்குட்டியை உண்ணி கூட்டணும். வீட்டுக்குள்ள அவங்க அப்பா வந்த உடனே அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டாங்க, அப்பா நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் எந்த மாதிரி மண் தண்ணீரை சேமித்து வைக்கிறதுங்கிறத நாங்கள் கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி மண்ணில் என்னெல்லாம் பொருட்கள் அடங்கி இருக்கிறதுங்கிறதையும் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். எல்லா மண்ணும் ஒரே மாதிரி தண்ணீரை சேமிச்சு வைக்கிறது இல்லை அப்படிங்கிறத நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோமே அப்படின்னு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே அவங்க அப்பா கிட்ட சொன்னாங்க. அவங்க அப்பாவும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் மறுபடியும் விளையாடும் போது மணிக்குட்டி என்ன சொல்றா தெரியுமா, மணிக்குட்டா நம்ம ஏற்கனவே ரெண்டு சோதனை செஞ்சு பார்த்தோம், இனி ஒரு காரியம் கூட நான் உன்கிட்ட சொல்றேன், நல்ல கவனமா கேட்டுக்கோ. இந்த மண்ணுல வாயு இருக்குது, மண்ணில் வாயு இருக்கிறது, காற்று இருக்குது அப்படின்னு சொன்னான். உடனே அண்ணி கூட்டம் சொல்லலாம், அக்கா நீ பொய் சொல்ற, மண்ணில் எப்படிக்கா காத்து இருக்கும் அப்படின்னு கேட்கிறான். வா, மண்ணில் எப்படி காற்று அடங்கி இருக்குதுங்கிறத உனக்கு சின்னதா ஒரு சோதனை செய்து காட்டலாம். அந்த சோதனையை நீ பார்க்கும்போது உனக்கு மண்ணில் வாயு அடங்கி இருக்கிறது அப்படிங்கிற உண்மை உனக்கு புரியும், வா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சோதனை செய்வதற்கு தயாரா போறாங்க. போறாங்களா? அப்ப அவங்களுக்கு சோதனை செய்வதற்கு தேவையான சாதனங்களை அவங்க அம்மா எடுத்து கொடுக்குறாங்க. அப்ப என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்தா, அவங்க அம்மா எடுத்து கொடுத்த பொருட்கள் எதெல்லாம்னு பார்த்தா, ரெண்டு கிளாஸ், தண்ணீர், ஸ்ட்ரா, கொஞ்சம் மண். இதை வச்சு மணிக்குட்டியும் உன்னிக்குட்டனும் மண்ணில் வாயு அடங்கி இருக்கிறது அப்படிங்கிறத சோதனை செய்யறாங்க. அது செய்துட்டு மணிக்குட்டி உன்னிக்குட்டனுக்கு விளக்குறாங்க. எப்படி மணிக்குட்டி அந்த சோதனை செய்தாங்கிறத பார்க்கலாமா? சரி பார்க்கலாம். அப்போ மணிக்குட்டியுடைய அம்மா அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் சோதனை செய்வதற்கான பொருட்களை கொடுத்தாங்க. அதில் இந்த ரெண்டு கிளாஸுகள், டம்ளர்கள், கண்ணாடி டம்ளர்கள், அதுக்கப்புறம் இந்த தண்ணீர், அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரா, அதுக்கப்புறம் இந்த மண் கட்டிகள். மணிக்குட்டி என்ன பண்றா? தண்ணீரை ஒரு கிளாஸ்ல டம்ளர்ல ஊத்துறா. பாதி அளவு தண்ணீரை ஊத்துறா. பாதி அளவு தண்ணீரை ஊத்திட்டு
அதுக்குள்ள ஒரு மண் கட்டியை எடுத்து போடுறான். உன்னை குட்டனுக்கு எப்படி போடணுங்கிறத காட்டித்தரான். இப்போ மணிக்குட்டி போட்ட அந்த மண்கட்டைகளிலிருந்து டம்ளருக்குள்ள போட்ட மண்கட்டைகளிலிருந்து சின்ன சின்ன பபிள்கள் கொப்பளங்கள் வந்தது இல்லையா, பொள்ளங்கள் வந்தது இல்லையா? ஏன் அதுல அந்த பொள்ளங்கள் வந்தது தெரியுமா உங்களுக்கு? அங்க அந்த மண்கட்டைகளுக்கு உள்ளே இருந்த காற்று, மண்கட்டைகளுக்கு உள்ளே இருந்த காற்று வெளியே வருகிறது. மண்கட்டைகளுக்குள்ள இருந்து வெளியே வருது. அப்படி வெளியே வரும்போதுதான் அந்த தண்ணீரில் சேர்ந்து வெளியே வரும்போது பொள்ளங்களாக நமக்கு காட்சி அளிக்கிறது. புரிஞ்சுதா? இனி ரெண்டாவது ஒரு சோதனை. நமக்கு இதுக்கு புரியல, இல்லை இது எப்படி கொஞ்சம் கூட நம்ம நல்லா பபிள் வர்ற மாதிரி பொள்ளங்கள் வர்ற மாதிரி நம்ம பார்க்கணும்னா இனி ஒரு கிளாஸ்ல இதே மாதிரி ஒரு அரை கிளாஸ் தண்ணீரை ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரா எடுக்கிறோம். இந்த ஸ்ட்ரா எடுத்துட்டு இந்த டம்ளரில் வச்சு ஊதுறோம். ஊதும்போது பொள்ளங்கள் வந்தது இல்லையா? அப்போ இந்த ரெண்டு சோதனைகளையும் பார்த்தீங்க. இப்போ முதல்ல இந்த டம்ளர்ல போட்ட மண்கட்டைகள் வழியாக குமிழ்கள் வெளியே வந்தது. எப்படி வந்தது கேட்டீங்கன்னா அந்த மண்கட்டைகளுக்கு உள்ளே இருந்த காற்று வெளியே வருது. அதாவது காற்றுக்கு இருக்க இடம் தேவை, வாயுவிற்கு இருக்க இடம் தேவை அப்படிங்கிறத நம்ம உணர்ந்தது. அப்ப அந்த மண்கட்டைகளுக்குள்ள இருந்த காற்று குமிழ்களாக வெளியே வந்தது, சிறு சிறு குமிழ்களாக வெளியே வந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட நம்ம இந்த டம்ளர் எடுத்து பார்த்தபோது கொஞ்சம் நல்லாவே வந்தது. நம்ம ஊதும் போது கொஞ்சம் கூட நன்றாக குமிழ்கள் வந்தது இல்லையா? அப்போ இதில் இருந்து நமக்கு மண்ணிற்குள் காற்று இருக்கிறது என்பதை புரியலாம். புரிஞ்சுக்கலாம் இல்லையா? சரி, சோதனையெல்லாம் செஞ்சு முடிச்சு ரெண்டு பேரும் விளையாட முடிச்சிட்டாங்க. விளையாட முடிச்சு நைட்டு சாப்பிட்டு பாடங்களை எல்லாம் படித்து அதுக்கு முடிச்சு சாப்பிட்டதுக்கப்புறம் உறங்க போயிட்டாங்க. உறங்கி போனபோது நல்ல மழை பெய்யுது, நைட்டு நல்ல மழை. மணிக்குட்டிக்கு இந்த மழை கூடுதலாக பெய்யுது தெரியல. அவன் மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு வழக்கம் போல எங்க போறா, தோட்டத்துக்கு போறா. அவளுடைய காய்கறி தோட்டத்துக்கு போறா, வீட்டில் இருக்க வச்சிருக்கக்கூடிய காய்கறி தோட்டத்துக்கு போறா. போய் அங்க போய் பார்த்தா, பார்த்த உடனே சத்தமா அம்மாவை கூப்பிடுறா, அம்மா இங்க வாங்க, நம்ம தோட்டத்துல வச்சிருக்கக்கூடிய கத்திரி செடி தக்காளி செடி எல்லாமே சாஞ்சு நிக்குது, அதனுடைய வேரெல்லாம் தெரியுது அப்படின்னு சொல்றான். அவங்க அம்மா தோட்டத்துக்கு வந்துட்டு என்ன சொல்றாங்க, மணிக்குட்டி நேற்று நைட்டு நேற்று இரவு நல்ல மழை பெஞ்சது இல்லையா, அந்த பெஞ்ச மழையில தண்ணியை என்ன பண்ணிருச்சு, மண்ணை எல்லாம் அரிச்சிட்டு போயிருச்சு. இந்த செடிகளில் கூட்டி வச்சிருக்கிற மண்ணெல்லாம் அரிச்சிட்டு போயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மண் அரிப்பு, மழைக்காலங்களில் மண்ணரிப்பு ஏற்படுகிறது. அப்போ இந்த மண்ணரிப்பு எவ்வாறெல்லாம் ஏற்படுகிறதுன்னு நம்ம பார்த்தா, மழைக்காலங்களில் மழை பெய்யும் போது நல்ல நீரோட்டம்
வருமானால் மழைக்காலங்களில் மழை பெய்யும் போது நல்ல நீரோட்டம் வருமானால் மண் அரிப்பு ஏற்படும். ஒரு இடத்துல இருந்து மண்ணை அரிச்சுட்டு மேல் மண்ணை அரிச்சுட்டு கொண்டு போயிடும். அதாவது இயற்கை காரணிகளாக சொல்லும் போது கடுமையான மழை, நல்ல மழை பெய்யும் போது மண்ணரிப்பு ஏற்படும். இரண்டாவது கடும் வறட்சி, கடும் வறட்சி ஏற்படும் போதும் மண்ணரிப்பு ஏற்படும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, மழை பெய்யும் போது நமக்கு மழை பெய்து தண்ணீர் மண்களை அடித்து செல்கிறது. அதே நேரத்தில் வறட்சியால எப்படி மண்ணரிப்பு ஏற்படும்னு கேட்டீங்கன்னா, எங்கரமா காற்று வீசும். காற்று வீசும்போது அங்கே இருக்கக்கூடிய மண்கள் காற்றில் அடித்து செல்லப்படும், காற்றில் அடித்து செல்லப்படும், அப்படியும் மண்ணரிப்பு ஏற்படும். அப்போ காலநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் மண்ணரிப்பு ஏற்படுவதற்கு காரணமாகிறது. காலநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் மண்ணரிப்பு ஏற்படுவதற்கு காரணமாகிறது. இனி மனிதர்களினுடைய நடவடிக்கைகள், மனிதர்களினுடைய நடவடிக்கைகள், சில நடவடிக்கைகள் காரணமாகவும் மண்ணரிப்பு ஏற்படுகிறது. ஒன்று, காடுகளை அழித்து வருகிறார்கள். வனங்கள், வனங்களை அழிப்பதனால் மண்ணரிப்பு ஏற்படுகிறது, மண்ணரிப்பு ஏற்படுகிறது. அதே மாதிரி விவசாயத்தோடு வேளாண்மையோடு தொடர்புடைய தொழில்மயமாக்கல், வேளாண்மையோடு தொடர்புடைய தொழில்மயமாக்கல் மண்ணரிப்புக்கு காரணமாகிறது. மூன்றாவது, நகரங்களாகிக் கொண்டிருக்கின்றன. நாம் வசிக்கக்கூடிய இடங்கள் நகராக்கங்களாக மாறுகிறது, நகரங்களாக மாறுகிறது. மரம் செடி கொடிகளை வெட்டுவதால், வனங்களை அழிப்பதால் மண் அரிப்பு ஏற்படுகிறது. விவசாயத்தோடு தொடர்புடைய தொழில்மயமாக்கல் மண்ணரிப்பு ஏற்பட காரணமாகிறது. காலநிலை மாற்றம் மண்ணரிப்பு ஏற்படுவதற்கு ஒரு காரணமாக மாறுகிறது. கடுமையான மழையும் கடும் வறட்சியும் மண்ணரிப்பு ஏற்படுவதற்கு காரணமாகுது அப்படின்னு மணிக்குட்டியோட அம்மா விளக்கமாக சொன்னாங்க. மண்ணரிப்பு எப்படி ஏற்படுதுன்னு அவங்க அம்மா கிட்ட கேட்டபோதே மணிக்குட்டியோட அம்மா அவளுக்கு விளக்கமாக சொல்லி கொடுத்தாங்க. ஏம்மா, இந்த மண்ணரிப்பு ஏற்பட்டால் நமக்கு என்ன பிரச்சனை, ஏதாவது விளைவுகள் இருக்குதா நமக்கு மண்ணரிப்பு ஏற்படுறதுனால அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறான். மண்ணரிப்பு ஏற்பட்டால் போட்டோமே, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போத்தானே செய்து, அதனால பிரச்சனையும் ஒன்றும் இல்லையே, நமக்கு ஒன்றும் பிரச்சனைகள் இல்லையே அப்படின்னு சொல்கிறான். அப்படி சொல்லும்போது இல்லைம்மா, மண்ணரிப்பு ஏற்பட்டால் நமக்கு நிறையா பிரச்சனைகள் இருக்கின்றன அப்படின்னு விளக்கம் கொடுக்குறாங்க அவங்க அம்மா. அப்போ அவங்க அம்மா மண்ணரிப்பு ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லும்போது இந்த மண்ணரிப்பினால் என்னெல்லாம் விளைவுகள் ஏற்படும் அப்படின்னு மணிக்குட்டி கேட்கும்போது அவங்க அம்மா என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னு கேட்டா, விவசாய நிலங்களில் இருக்கக்கூடிய மேல் மண் அடித்து செல்லப்படுகிறது.
இந்த தண்ணீரிலும் காற்றிலும் விவசாய நிலங்களில் இருக்கக்கூடிய மேன்மண் அடித்து செல்லப்படுது. அப்படி மேன்மண் அடித்து செல்லப்படும் போது விவசாயம் அழிகிறது. விவசாயம் அழிகிறது. அதுக்கப்புறம் அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய வளக்கூறுகள், இருக்கக்கூடிய உரத்தன்மை வாய்ந்த இயற்கையாகவே இருக்கக்கூடிய வளக்கூறுகள் என்னாவது இல்லாமல் போகுது. உணவு பற்றாக்குறை ஏற்படும். பின்ன நாம சாப்பிடக்கூடிய உணவு பற்றாக்குறை ஏற்படும். இப்படி நிறைய விளைவுகள் இந்த மண்ணரிப்பினால் நமக்கு ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா விளக்கமாக மணிக்குட்டிக்கு சொல்லி கொடுக்குறான். இதை உண்ணிக்கிட்டனும் கேட்டுட்டு திரும்ப உண்ணிக்கிட்ட என்ன கேட்குறான், ஏமா நமக்கு இவ்வளவு நஷ்டங்கள் இருக்குது இல்லையா, இயற்கையே அழிஞ்சு போகுது, இந்த மண்ணரிப்பு ஏற்படுறதுனால இயற்கை அழிந்து போகுது, அதை தடுக்கிறதுக்கு நாம என்னெல்லாமா செய்ய முடியும், மட்டும் இல்ல இந்த மண்ணரிப்பு எங்கெல்லாம் கூடுதலாக ஏற்படும் அப்படின்னு கேட்கிறான். இப்ப இந்த மண்ணரிப்பு கூடுதலாக எங்க ஏற்படும்னு கேட்டீங்கன்னா சரிவான பகுதிகளில் கூடுதலாக நிகழும். இந்த மண்ணரிப்பு ஏற்படும் போது கூடுதலாக அந்த சரிவான பகுதிகளில் மண்ணரிப்பு ஏற்படக்கூடும் போது ஏற்படக்கூடிய ஒரு விளைவு என்னன்னு கேட்டீங்கன்னா நிலச்சரிவுகள் ஏற்படும். இந்த நிலச்சரிவுகள் ஏற்பட்டால் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வாழும் இடங்கள் நஷ்டப்படுகின்றன, வாழும் இடங்கள் நஷ்டமடைகின்றன அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த சரிவான பகுதிகளில் மண்ணரிப்பு கூடுதலாக காணப்படும். அப்ப தாவரங்களினுடைய வளர்ச்சிக்கு தேவையான எல்லா அம்சங்களுமே அந்த மண்ணில் இருக்குது. அந்த மண்ணே போச்சுங்கும் போது தாவரங்களினுடைய அழிவுக்கும் இந்த மண்ணரிப்பு காரணமாகுது. அப்ப இதை தடை செய்யறதுக்கு நாம என்னமா செய்யலாம் அப்படின்னு உன்னைக்குட்ட அவங்க அம்மா கிட்ட கேட்கிறான். அவங்க அக்கா மணிக்குட்டிகிட்டையும் கேட்கும் போது இதை தடை செய்யறதுக்கு நம்ம ஒரு சின்ன சோதனை செய்து பார்க்கலாம் மணி உன்னைக்குட்டா அப்படின்னு சொல்லி மணிக்குட்டியோ உன்னைக்குட்டனும் கூடி சேர்ந்து ஒரு சின்ன சோதனை செய்து பார்க்குறாங்க. அவங்க வீட்டில் வச்சு ஒரு சின்ன சோதனை செய்து பார்க்குறாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் மண்ணை கூட்டி ஒரு குமியாக ஒரு குனை மாதிரி வைக்கிறாங்க, மண் குனை வைக்கிறாங்க. அந்த மண்புனையினுடைய ஒரு பக்கம் கொஞ்சம் புல்லுகளை கொண்டு வந்து வைக்கிறாங்க. மணிக்குட்டி சொல்லா, மணிக்குட்டா உன்னிக்குட்டா போய் வா, நம்ம போய் அந்த புல்லெல்லாம் எடுத்துட்டு வருவோம் சொல்லி புல்லெல்லாம் பிடிக்கிட்டு வரலாம்னு சொல்லி போய் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த மண்புனையை கூட்டி அதுக்கப்புறம் அந்த புல்லுகளை கொண்டு வந்து மண்புனையினுடைய ஒரு பக்கத்துல வைக்கிறாங்க. இனி ஒரு பக்கம் சும்மாவே இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க தெரியுமா, ஒரு பாட்டில்லையோ அல்லது ஒரு பாத்திரத்துல, ஒரு பாட்டில்ல துளைகள் போடுறாங்க, நிறைய துளைகள் போட்டு அந்த பாத்திரத்தில் தண்ணியை ஊத்துறாங்க. தண்ணியை ஊத்திட்டு இந்த புல்கள் அந்த மண்புனையில் புற்கள் வைக்காத இடத்துல, புல்லு வைக்காத பாகத்துல இந்த தண்ணியை அப்படியே ஊத்துறாங்க. தண்ணியை ஊத்தும் போது அந்த புனையில் இருக்கக்கூடிய மண் தண்ணியோட சேர்ந்து கீழே போறத பார்க்கறாங்க. தண்ணியோட சேர்ந்து கீழே போறத பார்க்கறாங்க. அதே நேரத்துல மறுபடியும் என்ன பண்றாங்க, தண்ணியை நிறைச்சு இந்த புல் இருக்கிற பக்கத்துல தண்ணியை இப்படியே ஊத்தும் போது, இப்படி ஊத்திட்டு இருக்கும் போது மண் நகராமல் அப்படியே இருக்குது. மண்ண நகராம அப்படியே இருக்குது. மணிக்குட்டியும் உன்னைக்குட்டனும் மண் மலையின் மேல் வைப்பதற்கு தேவையான பொருட்களை பறித்து கொண்டிருக்கிறார்கள்.
மணிக்குட்டி இந்த சோதனை செய்வதற்கு தேவையான பொருட்களான ஊசி, ஒரு பாட்டில் போன்றவற்றை எடுத்துக்கொள்கிறாள். அதற்கு பிறகு மணிக்குட்டி அந்த பாட்டிலில் ஊசியால் சிறு சிறு துளைகள் இடுகிறாள். உன்னைக்குட்டனும் மணிக்குட்டியும் ஒரு மண்மலை அமைக்கிறார்கள். மண்ணை சுமந்து கொண்டு வந்து கொட்டுகிறார்கள். உன்னைக்குட்டனும் மணிக்குட்டியும் மண்ணை ஒரு மலை போல் குமிப்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். கொண்டு வந்த மண்ணை ஒரு சிறு மலை போல் ஆக்கி வைத்து கொண்டிருக்கிறார்கள். உன்னிக்குட்டன் மணிக்குட்டி சொன்னது போல் மண்ணை மலை போல் குமித்து கொண்டிருக்கிறான். மணிக்குட்டி அந்த மண்மலையை அழகாக மிக ஒப்பமாக வைத்து கொண்டிருப்பதற்காக உன்னிக்குட்டனுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறாள். உன்னிக்குட்டனும் மணிக்குட்டியும் கொண்டு வந்த பொருட்களை அந்த மணல் மலையின் மேல் மிக்க கவனத்தோடு ஒழுக்கமாக மிக அழகாக நட்டு வைத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மணல் மலையின் ஒரு பகுதியில் பொருட்களை நட்டு வைத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு புறம் பொருட்களை மணிக்குட்டியும் உன்னிக்குட்டனும் சேர்ந்து மிக அழகாக அடுக்கி வைத்து விட்டார்கள். மறுபகுதியில் வெறுமனே விட்டிருக்கிறார்கள். நாம் இந்த மணல் மலையின் மேல்தான் மண்ணரிப்பு எவ்வாறு ஏற்படுகிறது என்பதை பற்றி சோதனையை மேற்கொள்கிறோம். மழைக்காலத்தில் மண்ணரிப்பு எவ்வாறு ஏற்படுகிறது என்பதை பற்றி மணிக்குட்டி உன்னிக்குட்டனுக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறாள். மிக கவனமாக பார், தண்ணீர் வீழக்கூடிய பகுதிகளில் இருந்து மண் எவ்வாறு அரித்து செல்கிறது. உன்னிக்குட்டனும் மணிக்குட்டியும் புல் வைக்காத பகுதிகளில் தண்ணீரை ஊற்றிய பொழுது மண் எவ்வாறு மேலிருந்து கீழே அடித்து செல்லப்பட்டிருக்கிறது என்பதை கவனமாக பார்க்கவும். அந்த மண் மலையில் இருந்த மண் தண்ணீரினுடைய ஒழுக்கின் மூலம் கீழே வந்திருப்பதை காணலாம். அதேபோல் மேலிருந்த மண்கள் ஒலித்து வந்த அந்த பாதையையும் காணலாம். அடுத்ததாக புற்கள் வைத்திருக்கக்கூடிய பகுதிகளில் தண்ணீரை ஊற்ற போகிறார்கள். புற்கள் வைத்திருக்கக்கூடிய பகுதிகளில் உன்னிக்குட்டனே தண்ணீரை மெதுவாக நன்றாக பாருங்கள். புற்கள் வைத்து மணல் மேட்டின் மேல் தண்ணீர் ஊற்றிய பகுதியில் மண் அடித்து செல்லப்படாமல் அதே இடத்தில்
காணப்படுகிறது. அதே நேரத்தில் புற்கள் வைக்காமல் தண்ணீர் ஊற்றிய இந்த பகுதிகளில் மணல் தண்ணீரால் அடித்து செல்லப்பட்டிருப்பதையும் காணலாம். அப்போ சோதனைகள் அவங்க செய்து பார்த்தபோது என்ன சம்பவிச்சது அப்படின்னு கேட்டா, புல்லும் தாவரங்களும் வச்ச பகுதியில இந்த பக்கத்துல இந்த புல்லினுடைய தாவரங்களுடைய வேர்கள் மண்ணை தாங்கி நிறுத்துச்சு, மண்ணை தாங்கி நிறுத்துச்சு. புற்கள் இல்லாத பகுதியில் உள்ள மண் என்னாச்சு, தண்ணியோட சேர்ந்து அப்படியே கீழே போயிருச்சு. புரிஞ்சுதா? அப்போ மழைக்காலத்துல இப்படித்தான் மண்ணரிப்பு ஏற்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அதை தடுக்கிறதுக்காகத்தான் என்ன பண்றாங்க, குன்றுகளினுடைய சரிவுகளில் தட்டு தட்டாக விவசாய நிலங்கள் வச்சு விவசாயம் செய்யறாங்க, மண்ணை தட்டு தட்டாக பிரித்து விவசாயம் செய்கிறாங்க. உங்களுக்கு இந்த படத்தை பார்த்தா கரெக்டாக தெரியும் எப்படி அவங்க தட்டு தட்டாக பிரித்து விவசாயம் செய்கிறார்கள் அப்படிங்கிறத உங்களுக்கு புரியும். அதாவது திறந்த வெளி இடத்தில் பெய்யக்கூடிய மழை தண்ணி மண்ணை அடித்து போகுது. அப்படி இருக்கக்கூடிய இடங்களில் மரங்களும் பூக்களும் நட்டு வைத்தால் மண்ணரிப்பு ஏற்படாமல் தடுக்கலாம் அப்படிங்கிறது தான் அதனுடைய சாராம்சம். அப்ப குன்றனுடைய சரிவுகளில் உங்க புத்தகத்திலையும் கொடுத்திருக்கிறாங்க எப்படி திட்டு திட்டாக வைத்து விவசாயம் செய்கிறார்கள் அப்படிங்கிறத உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த படத்தையும் பாரு. புரிஞ்சுதா? அது மட்டுமல்லாமல் இனி வேற எந்தெந்த முறைகளில் நாம் மண்ணரிப்பை தடை செய்யலாம்னு பார்த்தா, மரங்கள் அல்லது தாவரங்கள் நட்டு வைக்க வேண்டும், மரங்கள் அல்லது தாவரங்கள் நட்டு வைக்க வேண்டும். அப்ப மண்ணரிப்பை எப்படி தடை செய்யலாம்னு கொஞ்சம் கூட அவங்க அம்மா சொல்லும் போது, மரங்கள் நட்டு வைக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. மரங்கள் நட்டு வைக்கும் போது, தாவரங்கள் நட்டு வைக்கும் போது தாவரங்களுடைய வேர்கள் மண்ணை இழகி செல்லாமல் தாங்கி நடந்தது. அது மட்டுமல்ல, இந்த மரங்களில் இருந்து விழக்கூடிய இலைகள் மரங்களினுடைய கழிவுகள் அவர் இடத்துல தேங்கி அப்படியே நிற்கும், மரத்துக்கு அடியில் உள்ள மண்ணில் அப்படியே தேங்கி நிற்கும். அப்படி நிற்கும் போது வளமாக மாறுகிறது, மண் வளம் பெருகுகிறது. இந்த மண் வளமும் அந்த தேங்கி நிற்கக்கூடிய மரக்கழிவுகளும் இந்த மண் அரிப்பை தடை செய்கிறது. அதாவது கழிவுகள் இல்லாத இடங்களில் இருந்து இருக்கிறத விட, கழிவுகள் இல்லாத இடத்தை விட இந்த மண் கழிவுகள் மரக்கழிவுகள் இருக்கக்கூடிய இடங்களில் மண்ணரிப்பு குறைவாகத்தான் நடைபெறுகிறது. அதே மாதிரி தோட்டத்தில் நீராடுவது அப்படிங்கிறது வந்துட்டு குளிக்கிறது அப்படிங்கிறது வந்து மண்ணரிப்பை கூடுதலாக வர வைக்கும். அது மட்டுமல்ல, தோட்டத்துல தண்ணி பாய்ச்சிட்டு வைக்கிறோம் நம்ம, மொத்தமா ஒரு மோட்டர் வச்சு ஒரு தோப்பு முழு ஒரு தோட்டம் முழுவதுமாக நாம் தண்ணீர் பாய்ச்சும் போது, ஒரு வாய்க்காலோ அல்லது ஒரு கானோ வெட்டி அது வழியா தண்ணி பாய்க்கும் போதோ அல்லது மொத்தமா ஒரு இடம் முழுவதுமாக நம்ம தண்ணி பாய்க்கும் போது மண்ணரிப்பு ஏற்படுகிறது. அப்படி அந்த மண்ணரிப்பு ஏற்படாமல் இருப்பதற்காக நாம என்ன பண்ணலாம், சொட்டு நீர் பாசனம் செய்யலாம். சொட்டு நீர் பாசனம் செய்யலாம். சொட்டு நீர் பாசனம் செய்யும் போது தேவையான இடத்துக்கு மட்டும்தான் தண்ணீர் விழுகிறது. அப்போ மண் அரித்து செல்லப்படாமல் அந்த இடத்துலயே இருக்கும், மேல் மண்ணும் அங்கேயே இருக்கும், வளக்கூறான மண் இருக்கும். இரண்டாவது மண் சுருக்கம், அந்த மண் சுருக்கத்தை தடை செய்ய வேண்டும். எப்படி மண் சுருக்கத்தை தடை செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, மண் சுருக்கம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நடந்துட்டு இருக்கிறோம், அதே மாதிரி வண்டி வாகனங்கள் நிறைய போயிட்டு இருக்கும், அந்த வண்டி வாகனங்களும் போயிட்டு இருக்கக்கூடிய வழிகளிலையும்
நாம் நடந்துட்டு இருக்கக்கூடிய வழிகளிலே என்ன அவன் நடந்து 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 மண்ணு கட்டியாயிரு, மண்ணு கட்டியாயிரு. அப்போ மண்ணை நாம கீழே அழுத்துறோம், நடக்கும் போது மண்ணை நாம கீழே அழுத்தும் போது மண்ணை அடர்த்தி ஆகும். மண்ணை அடர்த்தி ஆகும் போது தண்ணீர் என்ன ஆகுது, இந்த மண் துகள்களுக்கு உள்ள தண்ணீர் போவதற்கு குறைஞ்ச இடைவெளி தான் இருக்கும், குறைஞ்ச அளவு இடைவெளி தான் இருக்கும். குறைஞ்ச அளவு இடைவெளி இருக்கிறதுனால நீர் என்ன பண்ணுது, வெளியே போயிடும். அதாவது நாம் நடக்கக்கூடிய பகுதிகளிலும் அல்லது விலங்குகள் வாகனங்கள் செல்லக்கூடிய பகுதிகளை நாம் நாம் இருக்கும் பகுதிகளில் மண் அடர்த்தியாக மாறுகிறது. மண் அடர்த்தியாக மாறும்போது தண்ணீரை இழுத்தெடுக்கக்கூடிய தன்மை குறைஞ்சு தண்ணீரை கூடுதலாக வெளியேற்றும். அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நம்ம நடைபாதைகளை தனியா வச்சுக்கணும். நடைபாதைகளை நாம தனியா வச்சுட்டு அது வழியாக நாம நடக்கலாம். அதே மாதிரி வெட்டி வேர் அல்லது லெமன் புல்லு, புல் தயிரத்துக்கு உபயோகிக்கக்கூடிய பொருட்கள், லெமன் பொருட்கள், இந்த மாதிரியுள்ள புல்லுகளை நட்டு வைக்க வேண்டும். நட்டு வைக்கும் போது தண்ணீர் மண்ணை அடித்து செல்லாமல் பாதுகாக்க முடியும். அப்போ மண்ணரிப்பை தடை செய்கிறது, புரிஞ்சுதா? அப்போ இந்த மண்ணரிப்பை தடை செய்வதற்காக ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி உலக மண் தினமாக கொண்டாடப்படுகிறது. ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி உலக மண் தினமாக கொண்டாடப்படுகிறது. அந்த மண் வள தினத்தினுடைய பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா, மண்ணரிப்பை தடுத்து நிறுத்துங்கள், நம்முடைய எதிர்காலத்தை காப்பாற்றுங்கள். மண் அரிப்பை தடுத்து நிறுத்துங்கள், நம்முடைய எதிர்காலத்தை காப்பாற்றுங்கள் அப்படின்னு சொல்லி ஆரோக்கியமான சுற்றுச்சூழல் அமைப்புகள் மற்றும் மனித நல்வாழ்வு அமைப்புகள் எல்லாமே சொல்லுது, புரிஞ்சுதா? ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி உலக மண்வள தினமாக கொண்டாடப்படுகிறார்கள். அப்போ மண் அரிப்பு எவ்வாறு ஏற்படுகிறது, அதை எவ்வாறு தடை செய்யலாம் என்பதை பற்றியெல்லாம் நாம பார்த்தோம். மறுபடி வேறொரு விஷயத்தோட நம்ம அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். பாய்.